ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள். 29/5/2023 முதல் 4/6/2023 வரை. மேஷம். மேஷ ராசிக்காரர்களே, ராசியின் குருவின் இணைவில் உள்ள ராகுவால் உங்களின் சிலருக்கு இந்த வாரம் மறைமுகமான வருமானங்கள் இருக்கும். பொதுவாக ராகு எப்படி சம்பாதித்தோம் என்று வெளியில் சொல்ல முடியாத வகையில் பணம் தரும் கிரகம் என்பதால் இந்த வாரம் மேஷத்தினருக்கு மறைமுக வழிகளின் வருமானம் வரும். சாஃப்ட்வேர், கணக்கு, ஊடகம், கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற மாற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருந்து பணம் வரும். சுக்கிரன் செவ்வாய் இணைவால் சகோதரர்களால் நன்மை உண்டு. நண்பர்கள் உதவுவார்கள். நீண்ட நாட்களாக போக்கு காட்டி கொண்டிருந்த ஒரு வாய்ப்பு இப்போது தேடி வரும். சீருடை அணியும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகம் இருக்கும். அதிகாரிகளால் அடிக்கடி விரட்டப்படுவீர்கள். 30/31 ஆகிய நாட்களின் பணம் வரும். 3ஆம் தேதி அதிகாலை 12:28 முதல் 5ஆம் தேதி அதிகாலை 3:23 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் நீண்ட தூர பிரயாணங்களோ யாரையும் நம்பி முடிவெடுப்பதோ இந்த நாட்களின் கூடாது. கூடுமானவரை எதையும் இந்த நாட்களின் ஒத்திவைப்பது நல்லது. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களே, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்ச செவ்வாயுடன் இணைந்து பாபத்துவ பெறுவதால் தேவையில்லாமல் எதையாவது செய்து வேண்டப்பட்டவர்கள் மனங்களை நீங்கள் நோகடிக்கும் வாரம் இது. குறிப்பிட்ட பலனாக ரிஷபத்தினர் இந்த வாரம் பேச்சிலும் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். உங்களின் சிலருக்கு மருத்துவ விஷயங்களுக்கு பண செலவு செய்ய வேண்டியிருக்கும். கலைஞர்களுக்கு சுமாரான நன்மைகள் உண்டு. முயற்சிகளுக்கு பின்புதான் நல்லவை நடக்கும். இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். சிலருக்கு வீடு விஷயமான கடன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தேவையற்ற விஷயத்திற்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகலாம். இதுவரை செட்டில் ஆகாத இளைய பருவத்தினருக்கு இது ஆறுதல் தரும் வாரம். சோதனைகளை மட்டுமே சந்தித்த சிலருக்கு இந்த வாரம் நல்ல வேலை, திருமண முயற்சி, வெற்றி என நற்பலன்கள் உண்டு. உங்களின் சில ரகசியமான வேலைகளை செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். அம்மாவின் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களே, ராசிநாதன் புதன் ராகுவுடன் நெருங்கி இருப்பதால் மிதுனத்திறன் இந்த வாரம் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். எதிலும் ஒரு மந்த நிலை இருக்கும். செயல்திறன் குறைவுபடும். இனம் தெரியாத கலக்கங்கள் வரும். சில விஷயங்களின் முடிவெடுக்க முடியாமல் குழம்புவீர்கள். ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் மனநிலை இருக்கும். சுக்கிரன் 6ஆம் அதிபதி செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் பெண்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. அவர்களால் வீண் பழி ஏதாவது வரலாம். மகன் மகள்களால் பெருமைப்படக்கூடிய செய்திகள் இருக்கும். 9ஆம் இடத்தில் உள்ள சனி கவனத்தை சிதற வைப்பார். வழியே போய் பிரச்சனைகளின் மாட்டுவீர்கள் என்பதால் நிதானமும் எச்சரிக்கையும் தேவைப்படும் வாரம் இது. குரு வலுப்பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் சிலருக்கு வங்கி, சிட் பண்டு போன்ற பணம் புரளும் துறைகளிலோ அல்லது பணத்தை எண்ணும் கேஷியர் போன்ற வேலையோ கிடைக்கும். அலுவலகங்களில் நல்ல சூழ்நிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு தொழில் போட்டிகள் மறைந்து இன்னும் கொஞ்ச காலத்திற்கு தனிக்காட்டு ராஜாவாக இருப்பீர்கள். கடகம். கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குரு 10ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது வேலை தொழிலில் குழப்பங்களை ஏற்படுத்தி பின்னர் யோகங்களை தரும் அமைப்பு. அதே நேரத்தில் ராசிநாதன் சந்திரன் வாரம் முழுவதும் பௌர்ணமிக்கு நெருக்கமாக ஒளி நிறைந்து இருப்பதால் கவலைப்பட எதுவும் இல்லை. உங்களின் பிறந்த ஜாதக வலு பெற்றவர்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இதுவரை தன்னம்பிக்கையின்றி இருந்து வந்த சிலருக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். வேலை தொழில் விஷயங்களின் நன்மைகள் கடகத்திற்கு அதிகம் உண்டு. சிலருக்கு கூட்டு தொழில் விஷயங்களிலும் கொடுக்கல் வாங்கலிலும் ஏமாற்றம் இருக்கும். பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவ துறையில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட்காரர்கள், வீடு கட்டி தரும் ப்ரொமோட்டர்கள், இறைச்சி வியாபாரிகள் போன்றவர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் இருக்கும். பணவரவுக்கு இது ஏற்ற வாரம்தான். கடன் தொல்லை எல்லை மீறாது. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் தூக்கலாக இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை தேவை.
சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களே, ராசியை குரு பார்ப்பதால் நல்லவை நடக்கும் வாரமாக இது அமையும். அதே நேரத்தில் ஏழில் சனி அமர்ந்து சனியின் பார்வையும் ராசிக்கு உள்ளதால் அனைத்தும் இழுபறியாக நடந்துதான் சாதகமாக முடியும். உங்களின் சிலர் கிழக்கு நாடுகளுக்கு வேலை விஷயமாக செல்வீர்கள். குழந்தைகளால் படிப்பு செலவுகள் போன்றவைகள் இருந்தாலும் அவர்களை பற்றிய கவலை இருக்காது. குடும்பத்தில் பொருள் சேர்க்க இருக்கும். சிலருக்கு தந்தை வழியில் விரயங்களும் மருத்துவ செலவுகளும் அப்பாவினால் மன கஷ்டங்களும் உண்டு. ஏழில் இருக்கும் சனியால் வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்பதால் விட்டு கொடுத்து போவதோடு மற்றவர் செய்யும் தவறை பொறுத்து போவது நல்லது. அதே நேரத்தில் சுக்கிரன் வலுவால் எதையும் சமாளிப்பீர்கள். இளைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு இது நல்ல வாரம். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை. மனதில் உள்ளதை வெளிப்படையாக எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களே, எட்டுக்குடைய செவ்வாய் லாபத்தில் இருப்பதாலும் யோகாதிபதி சுக்கிரன் அவருடன் இணைந்திருப்பதாலும் கன்னியினருக்கு இது எதிர்பாராத வருமானம் வரும் வாரமாக இருக்கும். ராசிநாதன் எட்டில் சுபத்துவமாக இருப்பதால் உங்களின் சிலருக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கும். பண பிரச்சனைகள் தீரும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. சிலர் வெளிநாட்டில் வேலை செய்ய போக வேண்டியிருக்கும். பூமி லாபம் கிடைக்கும். வீடு காலி மனை கண்டிப்பாக வாங்க முடியும். அதிகாரம் செய்யும் துறைகளில் இருப்போருக்கு நல்ல பலன்கள் உண்டு. எதிர்கால முன்னேற்றத்திற்கான திருப்பு முனைகள் இப்போது இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் உருப்போட்டு வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நினைத்தபடியே நடக்கப் போகும் காலம் இது. தந்தை வழி உறவின் நன்மைகள் உண்டு. அத்தைகள் உதவுவார்கள். வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு வரும். வருமானத்தை சேமிக்க முடியும். கெடுதல்கள் எதுவும் வராது. வேலை இடங்களின் மாறுதல்கள் இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் லாபம் கிடைக்க பெறுவார்கள். துலாம் ராசிக்காரர்களே, ராசியின் உள்ள கேதுவை நீச்ச செவ்வாய் பார்த்து ராசிநாதன் நீச்சனுடன் இணைந்துள்ளதால் உங்கள் எண்ணங்களில் மாறுதல்கள் உள்ள வாரம் இது. திடீரென முகத்தை சிறுசிறுவென மாற்றிக்கொள்வீர்கள். நெருங்கிய நண்பர்களே உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி போவார்கள். நீங்களே இந்த வாரம் மற்றவர்களுக்கு புரியாத புதிராகத்தான் இருப்பீர்கள். செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பதால் மனதில் உள்ள எவ்வளவு தெரிந்தவராக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுதும் வார்த்தைகளின் கவனமாக இருங்கள். பெண்களுக்கு வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த தாய் வழி சீதனங்கள், சொத்துக்கள் கிடைப்பதற்கான வழி பிறக்கும். வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கும். பணி சுமை அதிகரித்து காணப்படும். அலுவலகத்தில் அடுத்தவர் வேலையும் நீங்களே செய்ய வேண்டியிருக்கும். பணவரவு இருக்கும். அதே நேரத்தில் ராகு வலுவுடன் இருப்பதால் செலவு வைக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்கும். செய்யாத குற்றத்திற்கு வீண் பழியோ வம்பு வழக்கோ வரலாம் என்பதால் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களே, ராசிநாதன் செவ்வாய் நீச்சமானாலும் சுபத்துவ வலுவுடன் இருப்பதால் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் நீங்கள் வெல்லும் வாரம் இது. எந்த ஒரு விஷயத்திலும் தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள். விருச்சிகத்தினரை சுலபமாக வீழ்த்த முடியாது என்பதை உங்களை வெறுப்பவர்களுக்கு உணர்த்துவீர்கள். நேரம் நன்றாக இருக்கிறது என்று அனாவசியமாக எவரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எல்லா விஷயத்திலும் பொறுமை அவசியம். சுக்கிரன் செவ்வாய் இணைவதால் வாழ்க்கை துணைவர் மூலம் உதவிகள் இருக்கும். ராசியில் பௌர்ணமி சந்திரன் இருப்பதால் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். சுயதொழில் செய்பவர்கள் வளம் பெறுவார்கள். பத்திரிகை துறையினருக்கு இது நல்ல வாரம். ஆறில் ராகு வலுவாக உள்ளதால் எதையும் தயங்காமல் எதிர்கொண்டு வெற்றி அடைவீர்கள். கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிக்க பெறுவீர்கள். டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் போன்ற ஆடை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அரசு தனியார் துறை ஊழியருக்கு, காவல்துறையினருக்கும் நன்மைகள் உண்டு. தனுசு ராசிக்காரர்களே, ராசிநாதன் குரு ராகுவுடன் இணைந்தாலும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கும் அமைப்பில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. தனுசு ராசிக்காரர்களின் திறமைகள் வெளிப்படும் வாரம் இது. போட்டி இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் என்பதற்கு இணங்க உங்களின் திறமையை சோதிக்கும் விஷயங்களும் இந்த வாரம் உண்டு. சிலர் உங்களுக்கு பிடிக்காதவர்களை மறைமுகமாக நோஸ்கட் செய்து ஜெயிப்பீர்கள். இளைய பருவத்தினர் மனதிற்கு பிடித்த நல்லவைகள் நடக்கும். உயர்கல்வி கற்பதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். தனுசுக்கு சிறப்பான வாரம் இது.
குடும்பத்தில் குறைகள் எதுவும் இருக்காது என்றாலும் மனைவியின் பேச்சை கேட்டால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். பூராடம் நட்சத்திர இளைஞர்கள் சிலர் மட்டும் சில விஷயங்களில் இது பாம்பா கயிறா என்று தெரியாமல் குழம்பி தவிப்பீர்கள். நடுத்தர வயதினருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஏதேனும் மன வருத்தம் இருக்கும். நீங்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்காமல் அவர்கள் இஷ்டத்திற்கு ஏதாவது செய்து அது சிக்கலில் முடிந்து கடைசியில் அந்த சிக்கலையும் நீங்களே தீர்க்க வேண்டி வரும். மகரம். மகர ராசிக்காரர்களே, மகரத்திற்கு இப்பொழுது எதிர்காலத்திற்கான மாற்றங்கள் நடைபெறும் காலம். 30 வயதுகளில் இருப்பவர்கள் வேலை தொழில் விஷயங்களின் சில முக்கியமான மாற்றங்களை சந்திப்பீர்கள். வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள் இனிமேல் அகலக்கால் வைக்கலாம். 7 குடைய சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் பௌர்ணமி அமைப்பில் இருப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவானாலும் எதையும் உங்களால் சமாளிக்க முடியும். பொதுவில் இது நல்ல வாரம்தான். உங்களின் சிலருக்கு வீண் விரயங்கள் தடுக்கப்பட்டு இனி நல்ல விஷயத்திற்காக மட்டுமே செலவு செய்ய வேண்டியிருக்கும். தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் வரலாம் என்பதால் எதிலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. நூதன கருவிகளை இயக்கும் துறையினர் முன்னேற்றம் அடைவார்கள். இளைய பருவத்தினருக்கு முக்கியமான திருப்பு முனைகள் இருக்கும். ராசிநாதன் சனி ஆட்சி நிலையில் 2 உள்ளதால் எதையும் சமாளிப்பீர்கள். மகரத்திற்கு சோதனைகள் முடிந்துவிட்டன. கும்பம். கும்பராசிக்காரர்களே, 3 இடத்தில் குரு ராகு புதன் இணைவதால் கும்பத்திற்கு மறைமுக நன்மைகள் கிடைக்கும் வாரம் இது. சூரியன் 10ஆம் வீட்டை பார்ப்பதும் இதை உறுதி செய்கிறது. குரு ராகு சேர்க்கையால் நீண்ட காலமாக வராமல் இருந்த விபத்து காப்பீட்டுத் தொகை, வழக்கில் இருந்த பணம், சம்பளம் நிலுவைத் தொகை, வாரக்கடன் இப்பொழுது கும்பராசியினருக்கு கிடைக்கும். சுபர்கள் மறைவிடங்களில் அமைந்திருப்பதால் கும்பராசிக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நல்ல திருப்பங்கள் இருக்கும். எதிரியை ஜெயிப்பீர்கள். கும்பராசிக்கு நிறைவான அமைப்புகளை கிரகங்கள் கொடுக்கும் நிலையில் இருப்பதால் அனைத்து பாக்கியங்களும் கிடைத்தே தீர வேண்டிய வாரம் இது. சிலருக்கு நண்பர்கள், பங்குதாரர்கள் உதவுவார்கள். கூட்டு தொழில் தற்பொழுது லாபம் தரும். தொட்டது துளங்கும் வாரம் இது. 2-3 ஆகிய நாட்களின் பணம் வரும். 29ஆம் தேதி பகல் 8:55 முதல் 39ஆம் தேதி மாலை 6:29 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் நீண்ட தூர பிரயாணங்கள், புதிய முயற்சிகளை இந்த நாட்களில் தள்ளி வைப்பது நல்லது. மீனம். மீனராசிக்காரர்களே, மீனநாதன் குரு 2 ராகுவுடன் இணைந்திருப்பதால் இந்த வாரம் உங்களுடைய செயல்கள், சிந்தனைகள் அனைத்திலும் ஒரு தேக்க நிலை இருக்கும். எதிலும் தைரியமாக அடியெடுத்து வைக்க நீங்கள் யோசிக்கும் வாரம் இது. சுக்கிரன் 5 மங்கள யோகம் பெறுவதால் சிலருக்கு பணவரவு சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்கும். அதே நேரத்தில் சேமிக்க முடியாத அளவுக்கு விரயங்களும் வீண் செலவுகளும் உண்டு. வருமானத்தை மனைவியின் கையில் கொடுத்து பத்திரப்படுத்தினால் மட்டுமே செலவிலிருந்து தப்பிக்க முடியும். அரசியலில் இருப்போருக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுவரை நிறைவேறாமல் எதிர்ப்பு உருவாகி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது சாதகமாக முடியும். மீனத்திற்கு மிக நல்ல வாரம் இது. 29, 30 ஆகிய நாட்களின் பணம் வரும். 39ஆம் தேதி மாலை 6:29 முதல் 3ஆம் தேதி அதிகாலை 12:28 வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் வெகு தூர பிரயாணங்களும் புதிய முயற்சிகளோ இந்த நாட்களின் செய்ய வேண்டாம். இந்த நாட்களின் எதை செய்யும் முன் 1:2 யோசிப்பது நல்லது.